Hi, welcome back to our channel. நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு என்ன தான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களோட கருமுட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். கருமுட்டையோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனையினால் நம்மளோட கருமுட்டை பாதிப்புக்கு உள்ளாகுது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உங்களோட ஃபுட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் அதிகமாக ஏற்படுது. நார்மலாகவே உங்களுக்கு கருமுட்டை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சில உணவு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸை நீங்கள் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே நீங்கள் நான் சொன்ன உணவுகளை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட கருமுட்டை வளரணும் அப்படின்னா ஒரு சில நாட்டு வைத்தியத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. அதனால் இந்த மாதிரியான உணவுகள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோகப்பட்டை, மாதுளை பழத்தோட அதாவது மாதுளை மரத்தோட வேர், அதுக்கப்புறம் மாதுளம் பழத்தோட ஓடு, இது மூணையும் பார்த்தீங்கன்னா சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா காய வச்சு அதை பொடியாக்கிக்கோங்க. அதை நீங்கள் சலித்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு 2 கிராம் அளவுக்கு காலையிலையும் நைட்டும் இல்லை காலையிலையும் சாயந்தரமும் வெந்நீரில் போட்டு குடிச்சிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் தேன் கலந்து கூட குடிச்சிட்டு வரலாம். அப்படி குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நிறையா பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை வந்து எவ்வளவு நாள் குடிக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். ஒரு 120 நாளைக்கு தொடர்ந்து இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது உறுதிங்க. இதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகும். அது மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா இலந்த இலை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதில் மிளகு 1-6, பூண்டுப்பல் 1-5 இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் டைமில், உங்களுக்கு பீரியட் வந்த முதல் 2 நாளில் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லை கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து உங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியட் இர்ரெகுலராக இருக்கிறவங்க இனிப்புகள் அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கீரை, பூண்டு, எள்ளு இதெல்லாம் வந்து உங்களோட உணவில் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு பார்த்திங்கனாலே கீரைகள். நான் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன் ஆண் பெண் ரெண்டு பேருமே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீரைகளை உங்களோட உணவில் டெய்லி எடுத்துக்கோங்க. கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டுட்டு இந்த கீரை சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1 கைப்பிடி அளவாவது நீங்கள் டெய்லி சாப்பிடணும். முருங்கைக்கீரை, பசலக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு கருமுட்டை வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி உளுந்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு. நல்லெண்ணெய் ரெண்டுமே நல்லது. உளுந்து நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து உங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. வறுத்த உளுந்தை வந்து நல்லா பொடியாக்கிட்டு நீங்கள் தோசை சுடும்போது முட்டையோடு கலந்து இந்த வறுத்த உளுந்தம்படி 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து தோசையில் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஏன்னா டெய்லி உங்கள் உணவில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிறது மூலம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த நாளில் இன்டர் கோர்ஸ் இருங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா ஓவுலேஷனால் உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஓவுலேஷனால் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். உங்களுக்கு 30 நாளில் பீரியட் வருது அப்படின்னா 15வது நாள் தான் உங்களோட ஓவுலேஷனால். அந்த 15வது நாளுக்கு 2 நாள் முன்னாடி நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா 5 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும், ஆனால் கருமுட்டை 1 நாள் தான் உயிரோடு இருக்கும். அதனால தான் உங்களை வந்து நாங்கள் அதாவது ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 முன்னாடியே இன்டர் கோர்ஸில் இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஒரு 10 வரைக்கும் நீங்கள் இன்டர் கோர்ஸில் தாராளமாக இருக்கலாம். நிறைய பேர் 5 நாள் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ இன்டர் கோர்ஸில் இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரொம்ப பாசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹெவி வெயிட் தூக்குறதையோ லாங் ட்ராவல் போகிறதையோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பேபி ஃபார்ம் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக காரமுள்ள உணவுகளை எடுத்துக்காதீங்க, பழைய ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. கொஞ்சமாக செஞ்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடுங்க. ஹெல்த்தை வந்து ரொம்ப வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22-25 நாளுக்குள்ளே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சிம்டம்ஸ் தெரியும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக தான் செய்யணும். நிறைய பேர் பாடி ஏறி இறங்கலாமா, குடம் தூக்கலாமா, தையல் மீது அதாவது தையல் பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்கள் தையல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. படி ஏறி இறங்குறதோ குடம் தூக்கம் எல்லாம் பண்ணலாம். ரொம்ப ஹெவி வெயிட் தூக்காதீங்க. படி ஏறி இறங்கும் போது ரொம்ப வேகமாக ஏறி இறங்காதீங்க, பொறுமையாக ஏறி இறங்குங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சால் மட்டும் போதும். துணி துவைக்கலாமா நிறையா பேர் கேட்குறீங்க, தாராளமாக துவைக்கலாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணாதீங்க. எல்லாமே வீட்டில் நார்மலாக டெய்லி பண்ணுற ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். அதிகப்படியான ஒர்க்கை வந்து இந்த டைமில் பண்ணாதீங்க. மற்றபடி எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். நார்மலாகவே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன 5 நாள்லேயே நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் அக்யூரேட்டாக கிடைக்கல அப்படின்னா ஒரு 2 அப்புறம் திரும்பவும் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். கிடைச்ச உடனே நீங்கள் ஒரு 2-3 டாக்டர்கிட்ட போய் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். அவங்க கொடுக்குற டேப்லெட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேபி நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வளரும். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.